இது உண்மையிலே அரசியல் நாகரிகமற்ற முறையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கொண்டு இருக்கிறது. நான் கேட்குறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், இன்றைக்கு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், 8 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. இந்த ஆட்சியில் கொண்டு வந்த சாதனைகளை குறை சொல்வதற்கான ஸ்டாலினுக்கு எல்லா வாய்ப்பு வசதியும் இருக்குது. எதாவது சொல்ல முடியுதா? அவங்க காலத்தில் மாதிரி இன்றைக்கி சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கா? எதுவும் சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க காலத்தில் மாதிரி எப்போ மின்சாரம் வரும், எப்போ மின்சாரம் போகுன்ற நிலை இருந்ததா? இன்றைக்கி மு க ஸ்டாலினுக்கே 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குற அரசு அம்மாவுடைய அரசு. எனவே அந்த அரசு இன்றைக்கி 3000 மெகாவாட் மின்சாரம் இன்றைக்கி வெளிமாநிலத்துக்கு நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மிகை மாநிலமாக இருக்கிறது. ஆனால் 3 ஆண்டுகளாக தமிழகத்தை இருளில் சூழ வைத்து தான் திமுக. எனவே அந்த திமுகவால், திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இந்த அரசை குற்றம் சொல்ல முடியும். இணைய தனி விமர்சனம் பண்ணுகிறார், இல்லாததை சொல்லுகிறார். இதற்காக தான் எங்களுடைய முதலமைச்சர் கூட ஆணித்தரமாக சொல்லியிருக்கார், குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் திட்டத்தில் குறை இருந்தால் சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஊழல்னு சொல்லுவதற்கு திமுகவுக்கு என்ன யோக்கியது இருக்குது? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி தவறு. எங்களுடைய தலைவரையும் பேசிட்டு இன்றைக்கி யாரை சார் நிறுத்துகிறோம்? இந்த தேர்தல் யாருக்காக? மாநிலத்துக்காகவா? நாடாளுமன்றத்திற்கு, இந்திய நாட்டுக்கு நடக்கிற தேர்தல். இந்திய நாட்டிற்கு பிரதமராக வர்றவரை பற்றி மக்களிடத்தை எடுத்து சொல்லணும்ல. நாங்கள் மோடியை சொல்வதற்கு காரணம், அகர் பொழுந்து சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் மோடிஜி சிறப்பாக, நரேந்திர மோடிஜி வந்து சிறப்பாக பாடுகிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகள் அவரை குற்றம் குறை சொல்ல முடியாதவங்க ஆட்சி செய்திருக்கிறார். அவரை நாங்கள் முன்னிறுத்துறோம்னு சொல்லும்போது அவரை இப்போ சொல்லித்தானே ஆகணும். இப்போ ஒரு திரைப்படமே எடுத்துங்க, கதாநாயகன் தான் சுட்டி சுட்டி வருது. என்னப்பா, நாங்கள் உண்மை இதுக்கு ஒரு குறையா? எங்கள் தலைவரையும் சொல்லுவோம், எங்கள் அம்மாவையும் சொல்லுவோம், மோடிஜியும் சொல்லுவாங்க. மோடிஜி தான் கதாநாயகன். அதுவே கதாநாயகனை பற்றி இந்த தேர்தலுக்கு கதாநாயகன் அவரை பற்றி சொல்லிடுவோம். வேற என்ன? வாங்க.